Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஸ்டேட் பேங்க்க்கு புதிய ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷின் மூலம் எப்படி ஆக்டிவேட் பண்ணி அதற்கான பின் நம்பரை எப்படி செட் பண்றது அத பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Friends, first time நம்ம சேனலை பாக்குறீங்கனா subscribe பண்ணுங்க, கூடவே இந்த bell iconஐ click செய்து all இந்த ஆப்ஷனையும் enable செய்யுங்க. அப்பதான் நம்ம சிட்டுடெக் சேனல் வீடியோ நோட்டிபிகேஷன் மிஸ் ஆகாம கிடைக்கும். ஓகே, இனி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பேங்க்கான ஏடிஎம் கார்டை வச்சுருக்கீங்களோ அந்த ஏடிஎம் மிஷினில் தான் அந்த நியூ ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் பண்ண முடியும். நான் ஸ்டேட் பேங்க்கான ஏடிஎம் கார்டு வச்சுருக்கனால ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் மிஷினில் நியூ ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஏடிஎம் மிஷினில் உங்களோட ஏடிஎம் கார்டை இன்சர்ட் செய்யலாம். நெக்ஸ்ட்டு ஏடிஎம் கார்டை இன்சர்ட் செய்ததும் ஸ்க்ரீனில் ஹாய் ப்ளீஸ் டூ நாட் ரிமூவ் யுவர் சிப் கார்டுன்னு ஷோ ஆகுது பாருங்கள். அப்படின்னா ஏடிஎம் கார்டை ரிமூவ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன ஷோ ஆகுதுன்னா யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் பீயிங் ப்ராசஸ்ட், ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ளீஸ் செலக்ட் லாங்குவேஜ், இதில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை செலக்ட் செய்யலாம். நான் இதில் இங்கிலீஷை கிளிக் செய்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் பின் ஜென்ரேஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட்டு ப்ளீஸ் என்டர் யுவர் அக்கௌண்ட் நம்பர், இதில் இந்த பாக்ஸில் உங்கள் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே பேஜில் கீழே இருக்க ப்ரெஸ் இஃப் கரெக்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட்டு ப்ளீஸ் என்டர் யுவர் 10 டிஜிட் மொபைல் நம்பர், இதில் மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் பேங்கில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை இதில் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்னா இதே பேஜில் கீழே இருக்க ப்ரெஸ் இஃப் கரெக்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். இப்போ என்னென்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும், அதில் டெம்பரரி பின் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போது டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்னு ஷோ ஆகுது பாருங்கள். இதில் எஸ்பிஐயோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸை கிளிக் செய்யலாம், இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் என்ன ஷோ ஆகுதுன்னா யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் பீயிங் ப்ராசஸ், ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்னா ப்ளீஸ் டேக் யுவர் கார்டு, இப்போது உங்கள் கார்டை வெளியில் எடுக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா உங்கள் ஏடிஎம் கார்டை திரும்பவும் உள்ளே இன்சர்ட் செய்யலாம். நெக்ஸ்ட் என்னென்னா ஏடிஎம் கார்டை இன்சர்ட் செய்ததும் ஸ்க்ரீனில் ஹாய் ப்ளீஸ் டூ நாட் ரிமூவ் யுவர் சிப் கார்டுன்னு ஷோ ஆகுது பாருங்கள். அப்படின்னா ஏடிஎம் கார்டை ரிமூவ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன ஷோ ஆகுதுன்னா யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் பீயிங் ப்ராசஸ், நெக்ஸ்ட்டு ப்ளீஸ் செலக்ட் லாங்குவேஜ், இதில் உங்கள் லாங்குவேஜை செலக்ட் செய்யலாம். நான் இங்கிலீஷை கிளிக் செய்கிறேன். நெக்ஸ்ட்டு டியர் கஸ்டமர் ப்ளீஸ் செலக்ட் டிரான்சாக்ஷன் ஷோ ஆகுது பாருங்கள். இதில் இப்போ என்னென்னா பேங்கிங் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் என்னென்னா ப்ளீஸ் செலக்ட் டிரான்சாக்ஷன் ஷோ ஆகுது பாருங்கள். இதில் பின் சேஞ்ச் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட்டு என்டர் எனி நம்பர் பிட்வீன் 10 and 99, இதில் 10 to 99 ஏதாச்சும் 2-digit நம்பரை டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்னா இதே பேஜில் கீழே இருக்க எஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் என்னென்னா ப்ளீஸ் என்டர் யுவர் கரண்ட் பின், இதில் உங்களுக்கு லாஸ்ட்டாக உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும், அதில் டெம்பரரி பின் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை இதில் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்னா ப்ளீஸ் என்டர் யுவர் நியூ பின், இதில் உங்களோட நியூ பின்னை செட் செய்யலாம். நெக்ஸ்ட் என்னென்னா ப்ளீஸ் ரீஎன்டர் யுவர் நியூ பின், இதில் உங்கள் அதே நியூ பின் நம்பரை ஒருக்கக்கூட ரீஎன்டர் செய்யலாம். நெக்ஸ்ட் என்னென்னா யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் பீயிங் ப்ராசஸ்ட், ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்னா டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்னு ஷோ ஆகுது பாருங்கள். இப்போ என்னென்னா உங்கள் ஆக்டிவேட் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம கம்ப்ளீட்டாக நியூ ஏடிஎம் கார்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இப்போது ப்ளீஸ் டேக் யுவர் கார்டு ஷோ ஆகுது பாருங்கள். இப்போ உங்கள் ஏடிஎம் கார்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோட புது ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.